ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர அன்னைக்கு துவாதசி கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அதனால் அதுக்கு துவாதசின்னு பேர் கார்த்தால் ஒன்பதரை மணிக்குள்ள ஸ்நானம் ஜபம் பூஜை பிக்ஷை எல்லாம் நடந்தாகணும் சிப்பந்திகள் சீக்கிரம் எழுந்தாதான் நீராடிட்டு பூஜை நைவேதியங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும் பெரியவா மூணு மணிக்கே எழுந்துட்டார் ஆனால் எல்லா பணியாளர்களும் தூங்கிட்டு ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிற வாழை எழுப்பக்கூடாது அது கொடிய பாவங்கிறது சாஸ்திரம் சிப்பந்திகள் இப்போ எழுந்திருக்கலைன்னா அப்புறம் அறக்க பறக்க வேலை செய்ய வேண்டியிருக்கோம் ஆனால் பூஜையை நடந்தாகணுமே பெரியவா சத்தம் படுத்தாமல் பாறாகாரனை கூப்பிட்டார் ஒரு கண்ணுக்குட்டியோட கைத்தை அவிழ்த்து விடும்படி ஜாட காமிச்சார் அவர் அவிழ்த்து விட்டதும் அந்த கண்ணுக்குட்டி துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சது படுத்துன்னு இருந்த படுக்கைகளை மிதிச்சுண்டு ஓடித்து வழியில் மேலே இருந்தது அதோட கால் பட்டு டம் டம் டம்னு சத்தம் வேற மேலே சத்தம் கேட்டதும் சிப்பந்திகள் பரப்பரான்னு எழுந்தா அவ்வளவுதான் கால் மணி நேரத்தில் எல்லாரும் அவாவா வேலையை ஆரம்பிச்சிட்டா பெரியவாளோட யுக்தியை பாராக்காரன் கிட்டே இருந்து அணுக்க தொண்டர்கள் தெரிஞ்சின்றா அப்போ பெரியவா தூங்குறவாளை யாரும் எழுப்பக்கூடாது அப்படி எழுப்பினா கொடிய பாவம் உண்டாகும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொன்னார் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் தெய்வத்தின் குரல் இத குடு அதை குடுன்னு நாம் பிரார்த்திக்க வேண்டியதே இல்லை தான் நம்ம யோகியதைக்கு என்ன தரணும்னு அம்பாளுக்கே தெரியும் ஆனாலும் நடைமுறையில் இப்படி விவேகத்தோடு இருக்க முடிய மாட்டேங்கிறது இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக தான் பிரார்த்தனை பண்ணுறோம் யோசித்து பார்த்தா இதை அடியோட தப்புன்னு சொல்ல முடியல கீதையில் பகவான் பக்தர்களை நாலு தினசாக பிரித்து சொல்கிறார் அதில் மோட்சத்தை விரும்பி உபாசிக்கிற சாதகன் அந்த மோட்ச லட்சியத்தையே பிடிச்சிட்டன் ஞானி இப்படி ரெண்டு சாராரை சொன்னதோட பகவான் நின்னுடலை நோயினொடி முதலான துன்பங்கள் நீங்கிறதுக்காக பிரார்த்திக்கிறவன் பொருளை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறவன் ஆகிய ரெண்டு சாராரை கூட சேர்த்துக்கிறார் இந்த மாதிரி லௌகீக சௌக்கியத்துக்காக வழிபடுபவர்கள் கூட தன்னை பூஜிக்கிறதா தான் பகவான் ஒப்புக்கொள்கிறார் பகவானே ஒப்புக்கொண்ட விஷயத்தை நாம் ஆட்சேபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் கீதா சாஸ்திரம் முதலிய எந்த நூலாக இருக்கட்டும் சமய கிரந்தமாகட்டும் இகலோக சௌக்கியங்களை தள்ளிட்டு சாஸ்வதமான பேரின்பத்தை தான் நாடணும் அப்படிங்கிறத லட்சியமாக வலியுறுத்துறது அப்படியானால் பகவானே முரண்பட பேசுகிறாரா அப்படி அர்த்தம் இல்லை லௌகீக காரியங்களை எடுத்த எடுப்பில் யாராலே விட்டுட முடியறதில்லை ஆனாலும் இந்த நிலையில் இருக்கிறப்போ கூட எல்லாம் நம்மளாலேயே முடியும் நாம் நினச்சதையெல்லாம் நாம்ளே ராஜாவாக நடத்திக்க முடியும்னு நினைக்காம நமக்கு மேலே ஒரு மகாசக்தி இருக்குது அதுக்கு சக்தி இருக்கிறதோட கருணையும் இருக்குது நாம் தழைஞ்சு வேண்டின்டா அது அனுகிரகம் பண்ணுங்கிற நம்பிக்கை இருந்தால் அது விசேஷந்தானே பணம் வேணும் வீடு வேணும் பதவி வேணும் இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறப்போ கூட இப்படி ஒரு மகாசக்தி கிட்ட நம்பிக்கை வச்சு அதுங்கிட்ட நம்மளோட அகங்காரத்தை எல்லாம் தாழ்த்துண்டு நிற்கிறோம் இல்லையா அந்த மட்டில் இது நாஸ்திகத்தை விட எத்தனையோ ஸ்லாகியம் தானே முதல்ல ஏதேதோ வஸ்துக்களுக்காக பகவான்கிட்ட போகிறோம் பூஜை ஆலய தரிசனம் ஸ்தோத்திரம் ஜபம்னு பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுகளில் பிடிப்பு உண்டாக உண்டாக மற்ற வஸ்துக்களில் பிடிப்பு குறையிறது கடைசியில் பகவானுக்காகவே பகவானை பக்தி பண்ணணுங்கிற ருசி பிறக்கிறது அதனால தான் லக்ஷ்மி கடாட்சத்தை விரும்பியே பக்தி செலுத்துகிறவாளை கூட அர்த்தார்த்தின்னு தனியாக சொல்லி தன்னை பூஜிப்பவனாக பகவான் ஒப்புக்கொள்கிறார் பொருள் வேணுங்கிற ஆசை அதிகமாக அதிகமாக ஞானம் வேணுங்கிற எண்ணம் குறைஞ்சின்றே போகுது இதனால தான் லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்கிறது இல்லைன்னு பொதுவாக ஒரு வசனம் வந்துடுது இதுக்கு வேடிக்கையாக ஒரு காரணம் தோணுறது சாதாரணமாக மாமியார் மாட்டு பொண்ணும் ஒரே இடத்துல ஒத்து போய் இருக்க மாட்டா மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தகப்பனாரும் பிள்ளையும் ஆறா இல்லையா அதனால் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் மாமியார் மாட்டு பொண்ணு ஆறா இவா ரெண்டு பேரும் சேர்ந்து சௌஜன்யமாக இருக்க மாட்டாளே அதனால தான் பொதுவாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற இடத்துல சரஸ்வதி கடாட்சம் இருப்பதில்லை இல்லைன்னா இதையே நல்லபடியாக சொல்லலாம் மாமியார்கிட்ட இருக்கிற மரியாதை காரணமாகவே அவள் இருக்கிற இடத்துல தான் முந்திரி கொட்ட மாதிரி தெரியக்கூடாதுன்னு சரஸ்வதி ஒதுங்கி போகிறதாகவும் சொல்லலாம் இதெல்லாம் வேடிக்கைக்காக சொல்கிற பேச்சு வாஸ்தவத்தில் இருக்கிறது ஒரே ஒரு பராசக்தி தான் அவள் தான் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த விதமாக அனுகிரகம் பண்ணி பக்குவத்தை தரணுமோ அப்படி செய்யறதுக்காக மகாலக்ஷ்மியாக சரஸ்வதியாக ஞானாம்பிகையாக வரா ஏதோ ஒரு ரூபத்தில் பக்தின்னு வச்சுட்டா போகிறோம் அப்புறம் நடக்க வேண்டியதை அவளே பார்த்துப்பா இந்த பக்தி தான் நமக்கு பெரிய செல்வம் அதுவே பெரிய லக்ஷ்மி ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர